ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பூனைகள் மன்னிக்காத 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுல நான் கடைசியா சொல்ல போற 2 விஷயங்கள் நம்மள பூனைகளின் சாபத்திற்கு கூட ஆளாக்கலாம். அதனால நாம கவனமா இருக்கிறது மிகவும் முக்கியம். வாங்க அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், அதன் தூக்கத்தை கெடுப்பது. பூனைகள் என்றாலே தன்னுடைய வாழ்நாள்ல பாதி நேரத்தை தூங்கி கழிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 12-15 மணி நேரம் பூனைகள் தூங்கும். அப்படி இருக்கும் போது அதை நாம அதிக சத்தங்கள் போட்டு எழுப்புறது, தூங்கிட்டே இருக்கிறப்ப அதை தூக்கிறது, அதன் மேல தண்ணீர் தெளித்து எழுப்புறது போன்ற செயல்களை எப்பவும் செய்யக்கூடாது. அதனால அது குழப்பமாகி, இந்த லூசு நம்மளைய இப்படி பாடா படுத்துறான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சி நம்மள மனசுல திட்டும். அந்த செயல்களை அது மன்னிக்கவும் செய்யாது. 2வது விஷயம், அதன் நகங்களை கட் பண்ணி விடுறது. பூனைகளுக்கு ப்ரொடெக்ஷனே அதன் நகங்கள் தான். அதற்கு பாம்பு, நாய் போன்ற வேறு விலங்குகளால் ஆபத்து வருதுன்னா அது அதனுடைய நகங்கள்னாலதான் தன்னை பாதுகாத்துக்குது. மேலும் அது வேட்டையாடுறதுக்கு அதன் நகங்கள் முக்கியமா தேவைப்படுது. அது பேலன்ஸா நடக்கிறதுக்கும் நகங்கள் ரொம்பவே முக்கியம். அதனால நாம அதுக்கு நகங்களை வெட்டி விடுறத அது மறக்கவும் இல்லை, மன்னிக்கிறதும் இல்லை. 3வது விஷயம், பசி நேரத்துல அதுக்கு உணவு வைக்காம இருக்கிறது. பூனைகள் எப்பவும் பசிச்ச உடனே நம்ம கிட்ட வந்து கத்தி உணவு கேட்கும். அந்த நேரத்துல கதவை சாத்தி அது உள்ள வர முடியாம பண்றது, அல்லது நாம வேற வேலையா இருக்கிறது போன்ற செயல்கள்னால அது உணவு கிடைக்காம சத்தம் போட்டு கொண்டே இருக்கும். இவனுங்க மட்டும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறானுங்க, நாம பட்னி கிடக்க வேண்டியதா இருக்கேன்னு அது நம்மள மன்னிக்காது. 4வது விஷயம், பூனைகளை அடிக்கடி தனியாக விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறது. இதனால நம்ம ஓனர் எங்க போனான்னு தெரியலையே, வீட்டுல யாருமே இல்லையே, நாம யார்கிட்ட உணவு கேட்பது, யார்கிட்ட விளையாடுறது, யார்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்றதுன்னு குழப்பமாகி திரு திருன்னு முழிக்கும். அப்படியே மனசுல திட்டிக்கிட்டே சோகமா உக்காந்துரும். 5வது விஷயம், அது இருக்கும் இடங்களை சுத்தப்படுத்தாம அசிங்கமா அப்படியே வச்சிருக்கிறது. பூனைகள் எப்பவுமே சுத்தமா இருக்க விரும்பும். அப்படி இருக்கக்குள்ள அது தூங்குற இடம், அது சாப்பிடுற இடம், அதனுடைய மோஷன் யூரின் போற இடங்களை சுத்தம் பண்ணாம கேவலமா வச்சிருந்தா அதுக்கு கோபம் வந்துடும். இவன் சரியான நாரப்பயலா இருப்பான் போல இருக்குதே, இவனும் சுத்தமா இருக்கிறது இல்ல, நம்ம இடத்தையும் சுத்தமா வச்சிக்கிறது இல்ல, என்ன மனுஷங்களோ என்று மனம் நொந்து போகும். 6வது விஷயம், அதனுடைய இருக்கும் இடங்களை நாம ஆக்குப்பை பண்ணிக்கிறது. பூனைகள் நம்ம வீடுகளில் அதுக்குன்னு ஒரு சில இடங்களை உட்கார்றதுக்கு, தூங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்குன்னு வச்சிருக்கோம். அதாவது சில பூனைகள் சேரு, கட்டில், சோஃபா போன்ற இடங்களை உட்கார தூங்கன்னு ரெகுலரா ஒரே இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடங்கள்ல நாம போய் உட்காந்துக்கிறது, இல்லாட்டினா வேற சாமான்கள், துணிகள் போன்றவற்றை அந்த இடங்கள்ல வைக்கிறது பூனைகளுக்கு பிடிக்காது. தூங்குற அந்த கொஞ்ச இடத்தையும் ஆகுபை பண்ணிட்டானுங்க, புத்தி கட்டவனுங்கன்னு நினைச்சி நம்மள அவை மன்னிக்காது. 7வது விஷயம், பேருக்கு நானும் பூனை வளர்க்குறேன்னு வளர்த்துறவங்கள அதுக்கு பிடிக்காது. பூனைகள் எப்பவும் ஓனர் நம்மள நல்லா கவனிச்சுக்கணும், நேரத்துக்கு உணவு கொடுக்கணும், நம்ம கூட விளையாடணும், நம்ம கூடவே இருக்கணும், நாம தூங்கினா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல நாம இருந்தாதான் அது நம்ம கிட்ட எப்பவுமே பாசமா பிணைப்பா இருக்கும். நானும் பூனை வளர்க்கிறேன்னு நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே நம்ம இருந்தோம்னா அதுக்கு மிகவும் கடுப்பாயி நம்மள மன்னிக்காது. 8வது விஷயம், அதை துன்புறுத்துவது. பூனைகள் தெரியாம பண்ற செயல்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ஒரு மோசமான செயல். பூனைகள் எப்பவுமே குழந்தைகள் மாதிரி தான். அது நம்ம பொருட்களை தள்ளி விடுறதால, ஸ்கிராச் பண்றதால, வேட்டையாடிய இரையை வீட்டிற்கு கொண்டு வர்றதால எல்லாம் டென்ஷன் ஆகி அதை விரட்டுறது, அடிக்கிறது, வாளை பிடித்து தர தர என இழுத்து வெளியே விடுறது, திட்டுறது போன்ற செயல்களால் அது நம்மை மன்னிப்பதில்லை. சரி வியூவர்ஸ், நான் இப்ப மேலே சொன்ன செயல்களை கூட
நம்ம பூனைங்க போனா போகுது, நம்ம ஓனர் ஒரு மாதிரி, நாம மன்னிச்சிடலான்னு சில சமயம் மன்னிப்போம் மறப்போம்னு மறந்துருங்க. ஆனா நான் இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி பின்வரும் இந்த இரண்டு செயல்கள் மக்கள் பூனைகளுக்கு செய்யறாங்க. அதை அந்த பூனைகள் எப்பவும் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. மேலும் அப்படி செய்வதால அது விடும் சாபம் நம்மை ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் துரத்தக்கூடியது. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒன்பதாவது விஷயம் என்னன்னா, வீதியில் போகும் பூனைகள் நாய்கள் போன்றவற்றை நாம வண்டியில போகும் போது நான் தான் பெரிய ரேஸ் கார் ஓட்டுறவங்கிற நினப்புல அது மேல வண்டிகளை மோதி அதை ஊனமாக்குறது, மேலும் அதை வண்டி மோதி சாகடிக்கிறது. இந்த மாதிரி செய்யறது பூனைகளை வாழ்நாள் ஊனமாக்கி அது வலியும் வேதனையும் அனுபவிக்க வைக்கும் செயல். இதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் அவை இறக்கவும் நேரிடுகிறது. எப்பவும் வண்டிகளில் நிதானமா போறது வீதிகளில் இருக்கும் உயிர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் சேஃப்டியான செயல் என்பதை மறக்கக்கூடாது. மேலும் இது போன்ற செயல்களை செய்பவர்களை பூனைகள் ஜென்மத்துக்கும் மன்னிக்காது மறக்காது, அது சாபமும் விடும். பத்தாவதா நான் சொல்ற இந்த செயல் மிகவும் கேடுகட்ட செயல், பூனை கறியை சாப்பிடுவது. நாம் வளர்க்கும் பூனைங்க திடீர்னு காணாம போயிரும். நாம தவித்து போய் அதையே நினைச்சிட்டு மன வருத்தத்தோடு எப்ப வருமோ வராமலே போயிருமோன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா சிலர் வீட்டு பூனைகளாக இருந்தாலும் சரி, வீதி பூனைகளாக இருந்தாலும் சரி, அதை பொறி வைத்து பிடித்து தன்னுடைய பாலா போன வயித்துல போட்டுக்கிறாங்க. இந்த செயல் நம்மனாலேயே மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத செயல். இதற்கு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இப்படி செய்கிறவங்களை பூனைகள் இறக்கும் தருவாயில் அவர்கள் மேல் ஏழேழு ஜென்மத்திற்கும் உருப்படாத மாதிரி சாபத்தை விட்டுவிட்டுத்தான் இறக்கும் என்பது மட்டும் உண்மை. என்ன வியூவர்ஸ், கேட் லவர்ஸ் ஆன உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.